சரி இன்னைக்கு வந்து ஒரு வெங்காயம் தக்காளி பேஸ் பண்ண போறோம். இந்த பேஸ் நீங்க பண்ணி வச்சிட்டீங்கனா அப்புறம் இத வந்து இட்லி தோசைக்கும் சாப்பிடலாம் சப்பாத்திக்கும் இந்த பேஸே போட்டு சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இல்லனா இத நீங்க ஃப்ரீசர்ல வச்சிட்டீங்கனா அப்பப்ப இந்த வெங்காயம் தக்காளி வதக்கிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகும் காய்கறி பண்றப்ப. சோ பேஸ் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து போட்டுட்டு காலிஃப்ளவர் போட்டிங்கனா காலிஃப்ளவர் மசாலா வந்துரும் இல்லனா உருளைக்கிழங்கு போட்டிங்கனா உருளைக்கிழங்கு மசாலா வந்துரும். சோ ரொம்ப வர்க் பண்ணி லேட்டா வரவங்களுக்குலாம் டைம் இல்லனா இந்த பேஸ்ல இருந்து எடுத்து ஒரு காய்கறி போட்டு பண்ணிக்கலாம் இல்லனா இந்த பேஸே வந்து தொட்டுட்டு சாப்பிடலாம் ரொம்ப ஈஸி ரொம்ப டேஸ்டியா இருக்கும். சோ டைம் இருக்கறப்ப இது பண்ணிக்கோங்க. நான் இது வந்து ஒரு அஞ்சு வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன் இங்க வந்து ஒரு அஞ்சு தக்காளி வெட்டி வச்சிருக்கேன் இது ரெண்டு தான் வேணும் அதுக்கு. அப்புறம் வந்து நம்ம சோம்பும் பட்டையும் தாளிச்சுக்க போறோம். இது வந்து நெய் காய்ச்சின பாத்திரம் ஸோ ஃபுல்லாக விளக்காம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நெய்யில் குக் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்கிறாங்க. நீங்களும் வந்து நல்லெண்ணெய் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க சன்ஃப்ளவர் ஆயிலெலாம் தேவையில்லை. ஸோ இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி வேணும் பிகாஸ் நிறைய காய்கறி நிறைய வெங்காயம் தக்காளி வதக்குறோம்ல அதனால எண்ணெய் வேணும். சோம்பு வந்து போட்டுக்கோங்க சோம்பு பொரியணும் அப்புறம் பட்டை போட்டுக்கோங்க. இது வந்து சப்பாத்திக்கு இட்லிக்கு தோசைக்கு பிரெட்டுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதான் சொன்னப்பறம் உங்களுக்கு டைம் இல்லைன்னா அப்படியே இதையே வதக்கினதே சாப்பிட்லாம். இன்ஃபேக்ட் எங்கள் வீட்டில் இன்றைக்கி டின்னர் வந்து தோசை வந்து இந்த சட்னி தான் அரைக்கெல்லாம் வேணாம் நீங்கள் டைரெக்டாக வதக்கினா போதும். இதை போட்டுட்டு சோம்பு பட்டையும் போட்டுட்டு பட்டை போடுங்க ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்வீட் டேஸ்ட் வரணும் அந்த வெங்காயம் தக்காளிக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ போட்டுட்டு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்தாலும் நீங்கள் ஒரு வாரத்துக்கு அந்த மாதிரி ஃப்ரீசரில் வைக்கிறீங்கன்னா ஒரு வாரத்துக்கு காய்கறிக்கெல்லாம் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. ஸோ எல்லா காயும் சோம்பு பட்டை நல்லா பொரிஞ்சிருச்சு. ஸோ வந்து காய்கறி எல்லாம் போடுறேன் இப்போ இதில் வந்து மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு போட்டு மூடி வச்சுருங்க நல்லா குக் ஆகட்டும் அப்படியே இப்போ பெரட்டினாப்பில் வரும் ஃபுல்லாக தக்காளியெல்லாம் மேஷ் ஆகி அப்புறம் எடுத்து சாப்பிட வேண்டும். ஓகே நல்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் இங்கே காரத்துக்கு வேணுங்கிற மாதிரி போட்டுக்கோங்க ஏன்னா அது நிறைய இருக்கிறதுனால நிறைய தேவைப்படும். மிளகாத்தூள் போட்டேன் உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு மூடி வச்சுருங்க பாட்டில் குக் ஆகும். நாங்கள் எவ்வளோ போட்டோம் அஞ்சு வெங்காயம் அஞ்சு தக்காளி போட்டோம் இப்போவே பாதியே காணும். இது நீங்கள் வந்து ஸ்டஃப்ட் ரொட்டி பண்ணிட்டு இது வந்து இந்த பேஸ் வந்து பண்ணிக்கிட்டிங்கன்னா புலாவுக்கு வந்து எடுத்துக்கலாம் பிரியாணிக்கு எடுத்துக்கலாம் சப்பாத்தி குருமா எடுக்கிற பண்ணுறப்ப வெங்காயம் தக்காளி வதக்கிறதுக்கு டைம் இல்லைன்னா இதை டக்குன்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஒரு பேஸ் வந்து ரெடியாக இருக்கும் உங்களுக்கு இந்த ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் உங்களுக்கு சேவ் ஆகும். பேச்சுலர்ஸ் ஸ்பென்ஸ்டர்ஸ் எல்லாம் தனியாக குக் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பண்ணி பாருங்கள் இது மூடி போட்டு குக் பண்ணுங்கள். ஒரு மீடியம் இதில் வச்சுக்கோங்க அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் வச்சிங்கன்னா ஃபுல்லாக நல்லா ஒரு பேஸ்ட் இது மாதிரி ஆகிடும் ஒரு கிரேவி செமி சாலிட் கிரேவி மாதிரி ஆகிடும். ஸோ நல்லா கிண்டிக்கோங்க அப்பப்போ கிண்டிகிட்டே இருங்க இல்லைன்னா அடி பிடிக்கும். ஆல்மோஸ்ட் டன் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருச்சுன்னா அவ்வளோதான். ஓகே நல்லா எண்ணெய் விட்டுருச்சு பாருங்கள். இப்போ வந்து இதை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இது நீங்கள் பண்ணோடனே நீங்கள் இதை சாப்பிட்டுக்கலாம் இல்லைன்னா ஃப்ரீசரில் இதை வச்சுட்டு எடுத்து வச்சுட்டு புலாவுக்கு இதை தாளிச்சுக்கலாம் இல்லைன்னா காய்கறிக்கு இதில் வந்து உருளைக்கிழங்கும் காலிஃப்ளவரும் போட்டிங்கன்னா நல்ல ஒரு காலிஃப்ளவர் கறி கிடைக்கும். இப்போ பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு நல்லா எண்ணெய் எல்லாம் விட்டுருச்சு.
ஸோ இதை வந்து நீங்கள் பேஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து இப்போ காலிஃப்ளவரும் உருளைக்கிழங்கும் போட்டிங்கன்னா நல்ல ஒரு காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கும் கறி கிடைக்கும். பட்டாணி போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை கொஞ்சோண்டு எடுத்து புலாவுக்கு தாளித்து ரைஸ் மேலே போட்டிங்கன்னா கொஞ்சம் தக்காளி சாதம் புலாவு மாதிரி வந்துடும். அப்புறம் இது இல்லைன்னா டைரெக்டாக சப்பாத்திக்கும் இட்லி தோசைக்கே தொட்டுக்கலாம், ப்ரெட்டுக்கு சாண்ட்விட்சாக யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு மல்டிபர்பஸ் பேஸ், இதை பண்ணி வச்சுக்கோங்க, டைம் இருக்கிறப்ப ஈஸியாக குக்கிங் பண்ணிடலாம். இதோட நீங்கள் வந்து தனியாக பேஸ் எடுத்து பண்ணுறப்ப இஞ்சி பூண்டு வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லை இஞ்சி வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லை பூண்டு வேணும்னா போட்டுக்கோங்க. அதெல்லாம் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறது பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக சமையல் பண்ணிடணும். வெளியில் வாங்கவே தேவையில்லை, ஈஸியாக நீங்களே வீட்டில் பண்ணிடலாம்.